அன்பாங்க, வணக்கம். உங்கள் ஸ்ரீ எஸ்ஐடி நியூஸ் பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கைகளை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கைரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா வீடியோ, இந்த வீடியோவில் உங்கள் ரெண்டு கைகளையும் சமமான அளவில் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா, இப்படி காமிக்க முடியாது, நான் இப்படி காமிக்கிறேன். பின்பக்கத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய ரேகைகள் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும், ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சம அளவில் வரணும். அப்படி சம அளவில் வந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு அன்பானவர், அதுபோக பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர் இருப்பீங்க, உணர்ச்சி வசப்படுத்துறீங்களா இருப்பீங்க, அதாவது நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுத்துறீங்களா இருப்பீங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட அதிகமான அன்பு உடையவராக இருப்பீங்க, மனைவி அதிகமாக நேசிக்குள்ளதாக இருப்பீங்க, மனைவி கிட்ட காதல் வயப்பட்டவர்களாக இருப்பீங்க. கணவனுக்கு மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் உறுதி ஏற்படாத தன்மையாக அந்த உறவை வந்து மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையுடையவராக இருப்பீங்க. உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை, அதாவது குடும்பமாக இருந்தீங்கன்னா மாமனார் மாமியாரெலாம் இருக்காங்க வச்சுங்க, அப்பா அம்மா அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. பொது அறிவு விஷயங்களில் வந்து அதிகமான ஈடுபாடு நாலேஜும் உள்ளவராக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரேகைகளை நீங்கள் கை வச்சு பார்க்கலாம். இங்கே இருக்கிற மாதிரி கையிலும் வச்சிங்கன்னா அந்த ரேகை ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சம அளவில் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேகை அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆச்சுன்னா இந்த இறுதி ரேகை வாழ்க்கையான தன்மையை வந்து குறிப்பிடும் சரிங்களா. இந்த இறுதி ரேகை வந்து இந்த மாதிரி அமையலங்கிறதுனால நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில் வந்து இறைவன் வந்து கொடுத்துருப்பான். அதில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க வந்து மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மிகவும் அன்பானவர்களாகவும் பொது அறிவு விஷயங்களில் வந்து மேலோங்கி தன்மையுடையவர்களாகவும் அவங்களுடைய மனைவிகிட்ட அதிக அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் மனைவி அவ்வளோ நேசிக்கக்கூடியவர்களாகவும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ரொம்ப இணக்கமான உறவுகளை கொண்டவர்களாகவும் அந்த மனைவியை வந்து மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் பிடிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய மனைவி அமைய அமைப்பை பெற்றவர்களாகவும் இந்த இதய ரேகை அமைப்பு இருப்பாங்க. ரொம்ப நாலேஜபிள் பர்சனாகவும் இருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கிறவங்க சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி ரேகை அமைப்பவங்களை பார்த்தும் சந்தோஷப்படுங்க. ரொம்ப நன்றி. இதுபோல் உங்களுக்கு கையில் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் எனக்கு தெரியும் போது தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஸ்ரீநேசியா, ஜெய் கணேஷ்.